ரெண்டுமே குத்துவேன்ற மாதிரியான பதிவுகள்லாம் பேசிட்டு வந்துருக்காங்க. இது எப்படி பொதுவாக வந்து நம்முடைய வந்து ஒரு தமிழ்நாடு என்பது வீரத்தினுடைய அடையாளம். அதனால வந்து அந்த வீரம் வந்து யாரையும் பாதிக்காம இருந்தா சரி. பாஜகவினர் தான் தாக்கப்படுறாங்க, ஆனா கைது செய்த பாஜகவினர். அது வந்து இப்போ வந்து சட்டம் பொறுத்தவரையில வந்து அதோட கடமை செய்யும், அதுல வந்து எந்த வித மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போ வந்து நீதிமன்றம் இருக்கு, அதே போல் வந்து ஒரு ஸ்டேஷனில் போய் நீங்கள் போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அவர் எடுக்கலாம். அடுத்தது டிஎஸ்பி இருக்கார், டிஎஸ்பி இல்லைனா எஸ்பி இருக்கார், எஸ்பி இல்லைனா வந்து டிஜிபி இருக்கார், டிஜிபிலாம் கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்லாம் ஹைகோர்ட் இருக்குது, கோர்ட் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வழிமுறைகள் இருக்குது, அதனால் வந்து இந்த நீதியை தேடுவதற்கு, அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சார், டிடிவி தினகரன் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் ஒரு முறையான விசாரணை நடைபெறாது, அதற்காக சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்களுடைய தெரிந்த நபர்களை சிலர் வந்து நியமித்திருப்பதாகவும் கூறியிருக்காரு. துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுடைய விசாரணை ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை, அமைச்சர்கள் பார்த்துருக்காங்க, ஆனால் அவர்களெல்லாம் அழைத்திய விசாரணை நடத்தப்படவில்லை அப்படின்ற கேள்வியை தினகரன் தரப்புலேருந்து எடுக்கிறாங்க. அதாவது தான் திருடன் வந்து பிறரை நம்பான், திருடன் திருடி நம்பணும்னா அவன் திருடன் திருடன் கத்தின்னு விடுவான். அதுதான் வந்து அவருக்கு பொருந்தும். அதனால் நாட்டு மக்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் சரி, நிச்சயமாக வந்து உணர்ந்திருக்கின்றார்கள். குற்றவாளி யார், குற்றம் செய்தவர்கள் யார், குற்றத்திற்கான அந்த உள்நோக்கம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சரி செய்யப்பட்டது, எல்லா வகையான வந்து அந்த உண்மைகள் வந்து நாட்டு மக்களுக்கு தெரிந்த ஒன்று. அது கை முன்னுக்கு வந்து கண்ணாடி தேவையில்லை, எனவே அது வந்து தெளிவான ஒன்று. எனவே அது குறித்து வந்து விசாரணை ஆணையம் வந்து அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை ஆணையத்துக்கு முன்பு வந்து எல்லா விஷயங்களும் வெளிவரும். கண்டிப்பாக குற்றம் இழைத்தவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அதுதானே வந்து நம்முடைய வந்து சிஆர்பிசிலையும் சரி, ஐபிசிலையும் சரி, அதே போன்று ஜனநாயகத்துடைய தூணாக இருக்கின்ற நீதிமன்றம் வந்து நிச்சயமாக வந்து அந்த அளவுக்கு வந்து அதை வந்து நிலைநிறுத்தும். முன்னாள் முதல்வர் மரணத்தில் குற்றம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் உண்மை. முன்னாள் முதல்வர் மரணத்தில் குற்றம் நடந்திருக்கு இல்லை, அதுதான் வந்து நான் இப்படி சொன்னால் இப்படி ட்விஸ்ட் பண்ணுறது, அப்படி சொன்னால் இப்படி ட்விஸ்ட் பண்ணுறது, இந்த ட்விஸ்டிங் வேலைலாம் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அது வந்து விசாரணை ஆணையம் வந்து அதுக்கு தான் வந்து கிளீனாக வந்து அவங்க தான் கிளீனாக வந்து எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அதனால் வந்து அது வரும்போது தான் அதனுடைய இது தெரியும். அது அதனால் எங்களை பொறுத்தவரை என்னென்னா நான் சொல்கிற கருத்து என்பது வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியிலே நிலவிய கருத்து தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான். அதனால் வந்து விசாரணை அணைந்த முழுமையாக வந்து அது குறித்து வந்து விசாரணை செய்து அதனுடைய உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும். அமைக்காமல் இருக்காங்க, அது அரசு மருத்துவ குழு அமைக்காமல் ரெண்டு மாதம் அப்போலோ கொடுத்துருக்க அறிக்கையை வந்து செக் பண்ணுறதுக்கு மருத்துவ குழு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் கொடுக்கலன்றதுனால விசாரணை இல்லை. அதில் வந்து விசாரணை கமிஷன் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குதுன்னா அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அது அதனால் அதில் ஒன்றும் டிலே இல்லை. கண்டிப்பாக வந்து விசாரணை கமிஷன் என்ன கேட்குதோ அதுக்கு வந்து அரசு வந்து முழுமை அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும். அதில் எந்த மாறுபட கருத்து இல்லை. கம்பர் அவர்கள் மிகுந்த ஒரு கற்பனை வளம் கொண்டவர். சொற்சுவையும் பொருட்சுவையும் அவருடைய அந்த கவிதைகளிலே நிறைந்திருக்கும். கம்பரை போல ஒரு புலவர் தமிழுக்கு கிடைப்பாரென்றால் அது அரிதிலும் அரிதிலும் என்கின்ற வகையில் அவர் படைத்த பல இலக்கியங்கள் இன்றைக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல, உலகம் முழுமையுள்ள தமிழறிஞர்கள், கற்றறிந்தவர்கள் மற்றும் உலகத்தால் அனைவரும் போற்றப்படுகின்ற நூல்களெல்லாம் நம்முடைய கம்பர் அவர்கள் படைத்து தமிழுக்கு ஒரு அரும்பெரும் சிறப்பு சேர்த்த மாபெருமான் கம்பருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு அரசின் சார்பிலே இன்றைக்கு மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது.
சார், இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கிறது காவேரி மேலாண்மை வாரியம். நேற்று வந்து தம்பிதுரை அவர்கள் பேசும்போது நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தி இன்னும் அரசு வந்து செவிசாய்க்கவில்லைன்னு சொல்லியிருக்காரு. எந்த நிலையில் இருக்காங்க சார்? அதுதான் 15 நாள் வந்து தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியும் மிகுந்த அழுத்தம் கொடுத்து இதுவரையில் வந்து எந்த ஒரு அரசும் சரி, அதே போல் நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு கட்சியும் சரி, இவ்வளவு ஒரு அழுத்தம் வந்து கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு கடுமையான அளவிற்கு அழுத்தம் கொடுத்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டாக வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மையத்தை தாங்கி எண்ணத்தை தாங்கி நடுவர் மன்றத்தினுடைய அந்த இறுதி ஆணை உச்ச நீதிமன்ற அந்த தீர்ப்பு நடுவர் மன்ற இறுதி ஆணையின் அடிப்படையிலே வழங்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பு என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், அது மட்டுமில்லாமல் காவிரி நீரை முறைப்படுத்துகின்ற அந்த குழு அமைத்தாக வேண்டும் என்கின்ற வகையிலே எல்லா வகையான அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு கூட்டி அந்த அடிப்படையிலே வந்து ஒருமித்த கருத்தோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றி அதுவும் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. நாடாளுமன்றத்திலே இதுவரை இல்லாத அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக நாடாளுமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்து பெரிய அளவிற்கு வந்து நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்தது இந்திய வரலாற்றிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் நம்முடைய காவிரி நதி பிரச்சினைக்காக. எனவே எங்களை போன்று அழுத்தம் எந்த கட்சியும் சரி எந்த ஆட்சியும் கொடுத்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு கொடுத்திருக்கின்றோம். எனவே நம்பிக்கை மிகுந்த அளவில் இருக்கின்ற நிலையில் நிச்சயமாக மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அந்த எண்ணங்கள் உணர்வுகள், காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் கருதி நிச்சயமாக மத்திய அரசு அமைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. திரு ஸ்டாலினை பொறுத்தவரை அவருடைய தோழமை, அதுவும் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கர்நாடகாவை ஆளுகின்ற நிலையில் அவருடைய வகையிலே அரசும் கட்சியும் எங்களை பொறுத்தவரை மிகுந்த அழுத்தம், யாரும் செய்யாத ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்ற இந்த நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் திருமதி சோனியாகாந்தி அவர்களிடத்திலும் திரு ராகுல் அவர்களிடத்திலும் நிர்பந்தப்படுத்தி நீங்கள் கர்நாடக அரசை வலியுறுத்தி எங்களுடைய நியாயமான மக்களுடைய உணர்வுகளுக்கு, டெல்டா மாவட்ட விவசாய உணர்வுகளுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கர்நாடக அரசை நிர்பந்தப்படுத்துங்கள் என்று அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் அவர் ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் கெடு வைக்க வேண்டும். நீங்கள் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகுவோம் என்கின்ற அந்த ஒரு அழுத்தத்தை அவரும் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும் கூட. இல்லை, முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, போராட்டம் நடத்துகிறாங்க முடக்கிறாங்க சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய பிரச்சனைக்காக செய்யும்போது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இல்லை, அதுதான் இப்போ நான் வந்து இப்போ முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். தெலுங்கானா பிரச்சனை என்பது வேறு, காவிரி நதி பிரச்சனை என்பது வேறு. தெலுங்கானா பிரச்சனைக்காக அவர்கள் வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். எனவே அதற்கும் இதற்கும் வந்து நாம் வந்து முடிச்சு போடக்கூடாது. எனவே நம்மை பொறுத்தவரை நாம் வந்து 14-15 நாளும் முடக்கியாச்ச, பார்லிமெண்ட்டும் நடக்கலையே இதுவரையில், இது நீங்கள் ஒன்று நினைக்கணும், இதுவரையில் வந்து 15 நாள் தொடர்ந்து பாராளுமன்றமும் சரி நாடாளுமன்ற மேலும் சரி முடக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் முடக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய உரிமைக்காக எந்த அளவுக்கு நம்ம வந்து அகில இந்திய அளவில் நம்ம வந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றோம் என்பதை இது வந்து நாட்டு மக்கள் உணர்வார்கள். எனவே மத்திய அரசு உணரும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அதாவது 4 மாநில தென் மாநிலங்கள் வந்து மத்திய அரசிடம் நிதி பெறுவதற்கு ஒருங்கிணையிலும் சித்தராமையா அவர் திட்டம் போட்டிருக்காரு. காரணம் என்னென்னா, மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் தொகை அடிப்படையில்.
அப்படின்றனால தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதல்வர்கள் ஒருங்கிணையணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அது தமிழக அரசுடைய நிலைப்பாடு. நிதி தன்னாட்சியை பொறுத்தவரை அது வந்து பேணி காக்கப்பட வேண்டும். எனவேதான் நம்முடைய பேருந்து அண்ணா அவர்களும் கூட, அதே போல் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கூட, நம்முடைய இதய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எல்லோருமே வந்து அந்த நிதி தன்னாட்சியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து நம்முடைய மாநிலத்துடைய அந்த உரிமைக்கு அவர்கள் குரல் கொடுத்து அவ்வப்போது நம்ம வந்து கருத்துருக்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு நிதிகள் பெறப்படுகின்றது. அம்மா வழியிலே இன்றைக்கு நம்முடைய அரசு சென்று கொண்டிருக்கிற நிலையில் நம்முடைய கருத்து கூட நிதி தன்னாட்சி நாம் மேம்படுத்தி நிதி தன்னாட்சி பேணி காக்கப்பட வேண்டும். எனவே ஒரு புதிதாக வந்து நம்முடைய அந்த 14வது நிதிக்குழு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏற்கனவே வந்து 32%, அதாவது வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் பெறப்படுகின்ற மத்திய அரசுடைய அந்த வருவாய், அதாவது இன்கம் டேக்ஸ், அதே போன்று பல்வேறு வகைகளான அந்த வரி, அது காமன் புல், அதாவது வந்து மத்திய அரசுக்கு செல்லும்போது அதை வந்து நிதி வந்து பகிர்வு செய்யப்பட வேண்டும். எனவே முன்பு 32% இருந்த அந்த நிதி பங்கீடு என்பது நமக்கு வந்து சரியாக கிடைத்தது. ஆனால் அந்த டெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மெத்தடில் 42% என்பது, அதாவது பகிர்வு ஏறி இருக்குது, ஆனால் அந்த ஏறிய பகிர்வு நமக்கு வந்து அதில் வந்து சரியான முறையில் வந்து 32% இருக்கும்போது கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை. எனவே 42% உயர்த்தினார்கள், ஆனால் உயர்த்தியும் கூட டெவல்யூஷனில் வந்து நமக்கு வந்து அந்த பாயிண்ட் அந்த இதில் வந்து நமக்கு வந்து குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 கோடி 15,000 கோடி அளவுக்கு வந்து குறைந்து இருக்கின்றது தான் உண்மை. எனவே நாம் வளர்ச்சி அடைந்த மாநிலம், எனவே மக்கள் தொகையை வந்து நாம் வந்து கட்டுப்படுத்துகிறோம் என்கின்ற அளவிற்கு வந்து மத்திய அரசுடைய அந்த கொள்கையேற்று நாம் அந்த முயற்சி எடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் போது நமக்கு கொடுக்கின்ற தண்டனையாக நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த விஷயத்தில் வந்து அது யாராக இருந்தாலும் சரி, அது வந்து மாநிலத்துடைய அந்த நிதி தன்னாட்சியை பேணி காப்பதற்கு நம்முடைய மாநிலத்திலிருந்து மத்திய அரசுக்கு செல்கின்ற அந்த வரியிலே நமக்கு வந்து திரும்பி வர வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் வந்து அதை மத்திய அரசு வந்து பாரபட்சம் காட்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு வந்து போராடுபவர்கள் அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஏன் நாங்களே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து போராடுவதற்கு தயாராக இருக்கும். எங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நிதி தன்னாட்சியை வந்து மேம்படுத்த வேண்டும், அதுதான் எங்களுடைய வந்து முக்கியமான எண்ணம். அந்த அடிப்படையில் வந்து அது வந்து தவறில்லை.